இந்திய வம்சாவளி இனங்கள் தமிழ் உள்ள இனங்கள் எல்லாமே வந்து பருவம் எய்தும் காலம் வந்து கொஞ்சம் தள்ளி போகும். அது தள்ளி போறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, நீண்ட நாள் வாழக்கூடியவை, 18 வருஷம் எல்லாம் சர்வசாதாரணமா இருக்கும். வணக்கம், நான் புண்ணியமூர்த்தி பேசுகிறேன். ஒவ்வொரு நிலையிலும் நம்ம அந்த பருவங்களை பற்றிய ஒரு புரிதல் இருந்தா பின்னாடி நம்ம எந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை நம்ம வச்சிருக்கோம் கறவை மாடு வளர்ப்புல அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ளலாம். பொதுவாக நம்ம வந்து கன்றுகள் கிரேரிகளாக வரக்கூடியதை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் சில அடிப்படை விஷயங்கள் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பண்ணையாளர்கள் ஓரளவுக்கு பாரம்பரியமாக விவசாயத்தில் இருக்கிற குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கூட நமக்கு சில கேள்விகள் அனுப்பும்பொழுது காலணி மருத்துவர் பரிசோதனை செய்துவிட்டு கர்ப்பப்பை வளர்ச்சி இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ப்பப்பை வளர்ச்சி இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த நிலை பார்த்தீங்கன்னாவே அடிப்படையில் ஒரு தீவன பற்றாக்குறை, அதாவது நெகட்டிவ் நியூட்ரிஷன்ல இருக்கக்கூடிய கன்றுகள் தான் இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறது. இதுதான் நம்ம வந்து முதல்ல நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஏன் வந்து ஒரு கன்று வந்து கிடேறிய ஆகக்கூடிய நிலையில நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம், அதை வந்து எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்க்குறப்போ, கன்றுக்கு வந்து நம்ம சீம்பால் கொடுக்கறத பற்றி பார்த்தோம். அது உடல் இடையில 8 to 10 கொடுக்கணும், அது வந்து 1/2 மணி நேரத்தில் கொடுக்கணும். இப்போ நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அதில் நம்ம குறிப்பாக எப்படி செயல்படுத்தணும், ஏன் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கணும், அது அது என்னென்ன புரதங்கள் வந்து எதிர்ப்புத்தன்மை கொடுக்கறதுன்னெலாம் பார்த்தோம். ஸோ அதுக்கு அடுத்த கட்டம் வந்து அது ஒரு குறிப்பிட்ட வாரங்களுக்கு வந்து பால் கொடுக்கும், வாய்ப்புள்ளவர்கள் கொடுக்குறாங்க. சில பேர் கறவைக்காக அதிக பாலை கறந்துக்கிட்டு கண்ணுக்குட்டி குறைக்கணும்னு நினைக்கிறப்ப கண்ணுக்குட்டி அப்படியே சுரப்பு எடுத்துட்டு அப்படியே இது பண்ணுவாங்க. இப்போ நான் அதுதான் என்ன சொல்றேன்னா, கண்ணுக்குட்டிக்கு எவ்வளவு பால் நீண்ட நாட்களுக்கு 1-3 மாதம் நல்லா கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 14 மாதம் கன்று பால் குடித்து கொண்டு இருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எவ்வளவு கொடுக்குறாங்கங்கிறது இருக்கு. ஏன்னா 14 மாதத்தில் பால் வந்து அவ்வளோவா குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது, அதனுடைய பயன்பாடும் அது கொஞ்சம் குறை. ஏன்னா அதுக்கு தேவைகள் வந்து அசைவுன் வயிறாக மாறிடுது அது நிறைய நிலையில் அடிப்படை அந்த தன்மை. அப்போது இந்த கன்று ஒரு வளர்ச்சி எய்தும் நிலைகளை கடந்து கடந்து போகிறப்ப அதற்கான தீவன தேவைகள் வந்து என்னங்கிறத நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நான் வந்து கன்றுகள்லேருந்து பால் நிலை குடிக்கிற நிலை மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போகும்போது நம்ம என்ன சொல்கிறோம்னா, நம்ம யதார்த்தமாக சிறு பண்ணையாளர்கள் அளவில் சோறு வடித்த கஞ்சி, ஒரு கை கள்ள புண்ணாக்கு, ஒரு கை முருங்கை தழை நல்ல இளம் தளிரா எடுத்து கொடுக்குறது, இப்போ இந்த மாதிரியெல்லாம் கொடுக்குறப்ப செலவில்லாத புரதங்கள் ஓரளவுக்கு தேவையாக அந்த கன்றுக்கு வந்து கிடைச்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது சோளத்தட்டு வைக்கோல் போன்ற உலர் தீவனங்களையும் புல், அது வந்து தீவனப்புல்லாக இருந்தாலும் சரி வேற பயிர் வகை தீவனங்களாக இருந்தாலும் சரி, அது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பித்து இந்த செரிமான தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டு வரும். இப்போது ஒரு நல்ல தரமான கலப்பின கன்று, இல்லை இந்திய வம்சாவளியில் இருக்கக்கூடிய கிர், தர்பார்கர், சாஹிவால், சிந்தி போன்ற காங்கிரஸ் போன்ற இனங்களில் நான் வந்து தின ஊசி போட்டு நல்ல கன்றாக வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து ஆசைக்காகவும் பிரியத்துக்காகவும் அந்த கன்றுகள் மிக அழகாக தோற்றம் அளிப்பதனால அதுகளுக்கு நிறைய கொடுத்து அதை நல்லா வளர்க்கணுங்கிற ஒரு உணர்வு இருக்குது. இப்போ என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா,
எத்தனை மாதத்துல இந்த கன்று ஒரு கிடேரி பருவம் சினை ஊட்டல் செய்வதற்கான பருவத்தை அடையும் அப்படின்னு பார்த்தா, இது இந்த கேள்விக்கு வந்து ஒரே பதில் வந்து யாரும் எப்பவும் சொல்லவே முடியாது. ஏன்னா ஒன்று வம்சாவழி, எந்த தாய் தந்தை வழியாக அந்த கன்று வந்திருக்கு, அது இந்திய வம்சாவழியா? இந்திய வம்சாவளியில இரட்டை வேலைக்காகவும் கொஞ்சம் பாலுக்காகவும் உள்ள மாதிரி டியூயல் பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் வேலைக்கும் ஆகும் பாலும் கொஞ்சம் கொடுக்கும். இன்னொன்று கறவைக்கு மட்டுமே உள்ள இனங்கள், இன்னொன்று வேலைக்கு மட்டுமே ட்ராட் அனிமல்ஸ் நம்ம உம்பளாச்சேரி பர்கூர் இதெல்லாம் வந்து பால். இப்போ காங்கேயம்லாம் கொஞ்சம் பால் கூட கறக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புலிகுளம் உம்பளாச்சேரியில் பெரிய அளவில் பால் வந்து கறக்காது, அது வந்து இழுவை மற்ற உழவு அந்த மாதிரி வேலைகளுக்காக மட்டுமே உள்ள கால்நடை இனங்கள். இப்படி பல்வேறு இனங்கள்லேருந்து எந்த இனத்திலிருந்து அந்த கன்று வருதுங்கிறத பொறுத்து தான் வந்து அது எப்போ வந்து பருவத்தை. அப்போ இந்திய வம்சாவளி இனங்கள், தமிழ் உள்ள இனங்கள் எல்லாமே வந்து பருவம் எய்தும் காலம் வந்து கொஞ்சம் தள்ளி போகும். அது தள்ளி போகிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, நீண்ட நாள் வாழக்கூடியவை, 18 வருஷம்லாம் சர்வசாதாரணமாக இருக்கும். அப்போ பருவம் அடையக்கூடிய அந்த காலகட்டமும் வந்து 3 வருடம் முடிந்ததுக்கு அப்புறமா அது வந்து கொஞ்சம் இருக்கும். ஆனா ஜெர்சி ஃப்ரீஷியன் ஹெச்எஃப் அந்த கலப்பினங்கள்ல, ஹோல்சியன் ஃப்ரீஷியன் ஜெர்சி கலப்பினங்கள்ல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சில பேர் வந்து 2 வயசு முடிஞ்சு ஒரு சில மாதங்கள்லயே வந்து கன்று ஈனக்கூடிய அளவுக்கெல்லாம் கன்றுகளை தயார் பண்ணுவார்கள். அவங்க முக்கியமா அவர்கள் செய்யற பணி வந்து வேற ஒண்ணுமே இல்லை, மற்றவர்களுக்கும் அவர்களுக்கும் அந்த கன்று வந்து அதற்கான தகவல் அமைப்பு உள்ளது. அந்த மரபு வழியாக பால் கறப்பதற்கென்றே உள்ள அந்த ஜீன்களை அவை கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கும்போது அதுக்கு சரியான ஊட்டச்சத்து நம்ம வந்து கொடுக்கறோம். இதேதான் உலர்த்தீவனம், அடர்த்தீவனம், பசுந்தீவனம். பசுந்தீவனத்தில் நல்ல செரிமானத்தன்மை உள்ள பயிர் வகை மற்றும் புல்லு வகை தீவனங்களை வந்து 1 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோலேருந்து ஆரம்பித்து அதை வந்து 5 கிலோ, 10 கிலோ வரைக்கும் வளர வளர அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அதே போல் உலர்த்தீவனம் எந்த நேரமும் வைக்கோல், சோளத்தட்டு போன்றவைகள் வந்து அது கிடைத்துக்கொண்டே இருக்க வேண்டும். தேவையான அளவு எந்த நேரமும் நினைத்த நேரத்தில் குடிப்பது போல குடிநீர் இருக்க வேண்டும். அப்புறம் அடர் தீவனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 100 கிராம்லேருந்து ஆரம்பித்து 200 கிராம், 300 கிராம், 400 கிராம், 500 கிராம், 1/2 கிலோங்கிற அந்த 500 கிராம்லேருந்து 1/4, 1 கிலோ வரைக்கும். அப்போது இந்த தீவனத்தை முறையாக நாம் அதற்கான ஒரு பொருட்செலவு செய்து அதை கவனத்தோடு அந்த கன்றுகளுக்கு வந்து நாம் அளிக்கும் பொழுது இந்த கன்றுகள் கிடேரிகளாக ஒரு அடுத்த நிலைக்கு படிம நிலைக்கு அது மேலே போகுது. அப்போது இப்போ எல்லாரும் இந்த குச்சி மாதிரி இருக்குது கர்ப்பப்பையன்னு சொல்கிற எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா, பால் குடிக்கிறதுலேருந்து அது மாடாயி அதையும் ஒரு அடையாளம் கண்டு சரி இதுக்கு நம்ம என்னமோ கொஞ்சம் கவனிக்கணும்னு உணரக்கூடிய இடைவெளியை ஒரு கிட்டத்தட்ட 12லேருந்து 18 மாதம் விட்டுறாங்க எல்லாரும். அது அப்படியே மேய்ச்சலுக்கு போகுங்க, நான் கறவை மாட்டுக்கு மட்டும் கொஞ்சம் கையிலேருந்து நிறைய செலவு பண்ணி தான் தீவனம்லாம் வாங்குறேன், அதனால கிடேரி வந்து மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்துடும். மேய்ச்சலுக்கு போகிறது சரி, அதில் ஒன்றும் தவறே கிடையாது. மேய்ச்சலுக்கு போகும் பொழுது அங்கே என்ன இருக்கிறது, நம்ம கிடேரிக்கு என்ன கிடைக்கிறது, இதுதான் அதில் வந்து நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ என்ன என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே மேய்ச்சல் தர இருக்குதுங்க, அது பொது இடமா மேய்ஞ்சிட்டு வரும் அப்படின்னா, நமது கால்நடைகள் இல்லாது வேற எவ்வளவு கால்நடைகள் அங்கு இருக்கிறது. இப்ப இந்த கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனம் அங்க கிடைக்குதா அப்படின்னு சொல்லி. பொதுவா நம்ம ஊர்ல ஒரு சொல் வழக்கு உண்டு, இது பாப்பாத்தி அம்மா வீட்டு மாடு, அதாவது யாரோ ஒருத்தவங்க அது சொல்றத அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஒரு பெண்மணி பேரை சொல்லி சொல்ற அடையாளம் தான் வச்சுக்கணும். கட்டினா கட்டு கட்டாட்டி போனா, இது யாரும் பார்ப்பவர்கள் இல்லை, அதற்கே கவனிக்கிறவர்கள் இல்லைங்கிறது தான் இதில், அது அதான் அது சொலவடையினுடைய பொருள், உட்பொருள். அப்போ நீங்கள் வந்து கவனித்து அந்த கிடேரியை அதற்குரிய
உலர், பசும் மற்றும் அடர் தீவனங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய உணவிலே சேர்த்து கொண்டே வரும்பொழுது, இப்ப எல்லாரும் ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்த எல்லாரும் பாக்குறீங்க, அந்த மாடு வச்சிருக்கோம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இல்ல பாப்பீங்க, என்னன்னா பானை வயிறு வந்துடும், வயிறு வந்து பானை வயிறு வரும். இது கூட பாத்தீங்கன்னா நான் என்னுடைய அனுபவத்துல வந்து ஒரு அரசு பண்ணை வெளிநாட்டு இனங்களை மட்டுமே தூய இனங்களாக பராமரிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள ஒரு பண்ணையில ஒரு முறை போகும் பொழுது நான் கேட்டேன், இந்த கன்றுகள் எல்லாம் வந்து இந்த மாதிரி பானை வயிறு மாதிரி இருக்கிறது, இதுக்கு வேற ஏதாவது குறைபாடுகளால இந்த மாதிரி இருக்குதா என்ன? அப்படின்னா என்ன பரிந்துரைக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு முறையான தீவனங்கள் அளிக்கப்பட்ட கன்றுகள் என்பதை தெளிவாங்க இருந்தவர்களாம் மிகச்சிறந்த முறையில ரொம்ப கடமை உணர்வோடு வேலை செய்தவர்கள். அவர்கள் இருந்து அந்த 2-3 வருஷ காலகட்டத்தில் நடந்ததை உங்களுக்கு நான் இப்போ பகிர்ந்து கொள்கிறேன். அப்போ என்ன தெரிஞ்சதுன்னா, நானும் எங்க வீட்டு மாடுகள்லையும் நான் வந்து அந்த கன்றுகளினுடைய வளர்ப்புல பார்த்துருக்கேன். நான் வந்து நகர்ப்புறத்துல வந்து கொஞ்சமா கால்நடை வைத்திருக்கிறதுனால அதுக்கு தேவையான உணவு அளிக்கிறது, பசும்பொருள் கிடைக்கிறது, வைக்கோல் தேவையான அளவு கிடைக்கிறதுலாம் என்னைக்குமே குறையிறது இல்லை. அதே போல வீட்டுல இருக்க பெண்கள் தான் எந்த நேரமும் அதுக்கு தீவனம் அளிப்பார்கள். அதனால நேரடி கண்காணிப்புல இருக்கும்போது கூட இந்த கலப்பின ஜெர்சி மற்றும் ஃப்ரீசியன் கன்றுகள் அந்த 1 வயதிலிருந்து 1.5 வயதுக்குள்ளாக வயிறு விரிவடையும் பொழுது பார்ப்பதற்கு ஒரு மாதிரியா பானை வயிறு போல தெரிவது இயற்கை. அது ஒரு பெரிய குற்றமாக சொல்ல முடியாது. ஆனா எப்படிங்க ஒரு நல்ல வளர்க்கப்பட்ட கன்றுக்கும் சரியாக வளர்க்கப்படாத கன்றுக்கும் நம்ம எப்படி வந்து அடையாளம் காணுவது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தோலினுடைய தன்மை, தோல் மினுமினுப்பாக அந்த மேலிருக்கும் முடி வந்து அப்படியே செலுத்தெல்லாம் சுருங்கி போய் ஒரு பொலிவிழந்து காணப்பட்டால் நிச்சயமாக அவை சரியான ஊட்டச்சத்து இல்லாமல் இருக்குது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே நேரம் எலும்பு தெரியக்கூடாது, தோல் வந்து மினுமினுப்பா இருக்கணும், கன்றுகளுடைய கண்கள் பளபளப்பாக இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும், கன்றுகள் போடக்கூடிய அந்த சாணம் அதனுடைய தன்மை வந்து அப்படியே உருண்டு உருண்டு வந்து அது நல்ல கழிச்சல் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. அப்போ நாம் எப்படித்தான் கவனித்து கொண்டாலும் எப்பவுமே இந்த கலப்பினங்களை பத்தி வரும்பொழுது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம உள்ளூட பார்க்கணும். எப்படின்னா கலப்பினங்கள் என்பவை ஒரு ஒரு சிறந்த நிலையிலே இயற்கையிலே உருவாக்கப்பட்ட 2 இனங்களை ஒன்று சேர்ப்பது. இப்ப நான் முதலே சொன்னது போல உம்பளச்சாரி என்று, உம்பளச்சாரிங்கிற மாடு இந்த உம்பளாச்சேரி பகுதி ராஜமடம் தஞ்சை மாவட்டத்தினுடைய உலகின் மிக பழமையான வடிகால் பகுதியான டெல்டா பகுதியான ஒரு ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய காவேரினுடைய வடிகால் பகுதி. பல 1000 ஆண்டுகளா நீர் வந்து மழை வெள்ளம் வந்து அடித்து செல்லப்பட்ட அப்படியே அந்த இடத்துல வந்து நீங்க உழுவதற்காக மழை பெஞ்ச காலத்துல தண்ணியை விட்டு உழுதா 1.5 அடியிலிருந்து 2 அடி வரைக்கும் அந்த உழையில அந்த சேற்றில் கால் கீழே இறங்கும். இப்போ உம்பளாச்சேரி மாட்டை தவிர வேற எந்த மாடும் அந்த இடத்துல உழவு செய்ய முடியாது. காங்கேயம் மாட்டிற்கும் உம்பளாச்சேரி மாட்டிற்கும் மிக குறைவான, மிக மிக குறைவான வித்தியாசமே இருந்தா கூட காங்கேயம் உயரமா இருக்கும், உம்பளாச்சேரி குறைவா இருக்கும். மிக பெரிய ஆரம் உள்ள வண்டிகளை மலைப்பாங்கான பகுதியில் மேடு பள்ளங்களில் போவதற்காக அந்த பகுதிகளை அது மாதிரி கால்நடைகளையே தெரிந்தெடுத்து அவர்கள் அவற்றை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனா அடிப்படையில இந்த நாட்டு மாடுகள், கிடைய மாடுகள் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஆனா அதுக்கப்புறம் அதற்காக தெரிந்தெடுத்து அவர்கள் அவற்றை தங்களுக்கு தேவைக்காக திரும்ப 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 அந்த மாதிரி எந்த எந்த தேவை அவங்களுக்கு அதுக்காக உருவாகுது. அப்போ தொடை வேகம் ஓடுச்சுன்னா நிக்காம ஓடுங்க உம்பளாச்சேரி மாடுகள், ஸ்டமினான்னு சொல்லுவாங்க, ரொம்ப நேரம் அந்த மூச்சு பிடிச்சி ஓடும் அது. அதே போல உலையில வந்து கால் வந்து அரை தொட வரைக்கும் போறது கூட உள்ள போய் திருப்பி காலை உருவி எடுத்து அதுக்கான அந்த சக்தி அதற்கு இருக்கிறது. ஸோ அந்த இனத்தை நீங்க வந்து பாலுக்காகன்னு வரும்பொழுது அதை மாற்றி வருவதற்கு பல தலைமுறைகள் நாம் அதற்கு முயன்று அவற்றை மாற்றி கொண்டு வர வேண்டும். இதுதான் வந்து வம்சாவளியில வரக்கூடிய அந்த அடிப்படை என்பதை சொல்லுகிறேன். அப்ப கலப்பினங்கள் வரும்போது இந்த உம்பளாச்சேரி இனத்தினுடைய ஒரு காளையை வந்து ஒரு ஜெர்சியா இருக்கக்கூடிய ஒரு கிடையறிக்கு நம்ம போடும் பொழுது உம்பளாச்சேரியினுடைய
அந்த தந்தை வழி வந்து 50 விழுக்காடும், ஜெர்சியினுடைய தாய் வழி வந்து ஒரு 50 விழுக்காடும் வரும். அப்ப 100 வரும் பொழுது இது ரெண்டினுடைய கலவை தான் கலப்பினம்னு நம்ம சொல்றோம். இது ஒரு அடையாளத்துக்காக சொன்னேன். நம்ம வந்து பொதுவா ஜெர்சி சிந்தி தான் கலப்பினம் வந்து இந்தியாவில் வந்து கோடை வெப்பம் மிகுந்த பகுதிகளிலும், போல்ஷன் ஃப்ரீஷன் சொல்லக்கூடிய எச்எஃப் கிராஸ் வந்து மற்ற இடங்களில் கொஞ்சம் வெப்பம் குறைவான மலைப்பகுதி, வெப்பம் குறைவான குளிர் பகுதிகளில் எல்லாம் அதிகமான பாலுக்கு இது ரெண்டு தான் அதிகமாக மக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க நீண்ட காலமாக. ஆனால் பெருவாரியாக வந்து உயரம் குறைவான ஜெர்சி வகை அந்த கலப்பினங்களில் இருக்கக்கூடிய கிளேரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு தோணும். அப்போ உங்களுக்கு என்ன மனசில் இருக்கும்னா, இது என்ன வயிறு இப்படி பானை வயிறு மாதிரி இருக்குன்னா, இவைகள் கலப்பினமாக உருவாக்கப்படும் பொழுது பாலுக்கென்று உருவாக்கப்படும் பொழுது அந்த ஜீன்கள் வந்து அப்படியே அது தனித்தனியா போய் அது வந்து அது எக்ஸ்பிரஷன் எப்போ பண்ணும் அப்படிங்கிறது வந்து அந்த கலப்பினத்தினுடைய அமைப்பு. வேணா அது வந்து செலக்டிவ் ப்ரீடிங்ல ரொம்ப திட்டமிட்டு செய்யும் போது அது வேற மாதிரி வரும். இது நம்ம சரியான முறைப்படுத்தப்படாத ஒரு கலப்பின கோட்பாடுகள் இல்லை சூழ்நிலைகளில் நம்ம வர்றது வந்து எப்போ வருதுன்னு தெரியாது. ஆனால் சரியாக ஒரு 18 மாத அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிரேரிக்கான அந்த அமைப்பு, அந்த தோல் மினுமினுப்பு எல்லாம் வந்து ரொம்ப கிடுகிடுகிடுன்னு வந்துடும் அது. அப்போ ரெண்டு விஷயங்கள் நாம் கவனமாக இருக்க, ஒன்று என்னென்னா கன்று பார்ப்பதற்கு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், எலும்பு தெரியக்கூடாது. தோல் மினுமினுப்பாக இருக்கணும், கண்கள் பளபளப்பாக இருக்கணும், கன்று எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக ஒரு நல்ல நலத்துடன் இருப்பதை நாம் உணர வேண்டும். நம்ம அப்படி போனோம்னா கூப்பிட்டோம்னா டக்குன்னு திரும்பி பார்க்கறது, காலை கொடுக்கறது, படுக்கிறது, எந்திரிக்கிறதெல்லாம் படுத்திருக்கும் காலையில் நம்ம போய் வருதுமா டக்குன்னு எந்திரிக்கும் அப்படியே. இதெல்லாம் நலத்தினுடைய ஒரு அடையாளங்கள், சரியான நலத்துடன் இருக்குது கண்டுக்கணும். அப்போ தோல் சரியில்லாமல், அதாவது அந்த முடிகள்லாம் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்து அப்படியே ஒரு மேட்டர்னு சொல்லுவாங்க, ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருந்து பளபளப்பு இல்லாமல் இருந்தால் கண்டிப்பா தீவன பற்றாக்குறை என்பதை நீங்கள் எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு நாளில் நடப்பதல்ல, பல மாதங்கள் முறையில் கவனிக்கப்படாத இளம் கன்றுகளே கிடேரிகளாக பரிணமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இழக்கின்றது. அப்ப என்ன ஆகும், என்னங்க வயசு இன்னும் கண்ணு போடலன்னு சொல்றீங்க, 4 வயசுன்னு சொல்லுவாங்க. 4 வயசு வரைக்கும் ஒரு கிடேரி சினைப்படாமல் இருப்பதாக இருந்தால் அவர்கள் வாங்கி இருக்கலாம் அல்லது அவர்கள் வீட்டிலேயும் வைத்திருக்கலாம். நல்லா நினைச்சு பாருங்க, 2 வயசு பூர்த்தி ஆகும் பொழுது 18 மாதத்துக்கு மேலேயே பருவ சுழற்சி முறைக்கு வரக்கூடிய தன்மை உள்ள அந்த கலப்பின கிடேரிகள் 24 36 48 மாதங்களுக்கு கூட அது வரவில்லை என்றால் முழுவதுமா தீவன பற்றாக்குறை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அப்ப மாடு வச்சுக்கணும்னு வர்றவங்க முதல்ல என்ன பண்ணணும்னா, ஒரு நாள் கன்றில் இருந்து அதுக்கு கொடுக்கப்படுகின்ற சீம்பால், அதுக்கப்புறம் தாயிடமிருந்து கிடைக்கக்கூடிய தாய் அந்த மாட்டு பால், அதுக்கப்புறம் அதுக்கு கொடுக்க வேண்டிய ஊட்டச்சத்துக்கள், அது வந்து அடர் தீவனமா இருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் வரும்போது நான் சொன்ன மாதிரி கடையில வாங்குற தீவனம்லாம் கட்டுப்படி ஆகாதுன்னா கொஞ்சம் கடல புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு அதை வாங்கி ஊற போட்டு கஞ்சி வடிச்ச தண்ணியில போட்டு கொஞ்சம் முருங்கை தழைய போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இப்படி கையில இருக்கிற பொருட்களை கொடுத்து, நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய மாடுகளை வச்சு பராமரிக்கிற அந்த சூழலை விட 2 மாடு 3 மாடு வச்சுக்கிட்டு கையில் பிடித்து கொண்டு வரப்பில் மேய்ப்பவர்கள் ரொம்ப அழகாக அந்த கன்றுகளாகட்டும் பசுக்களை பராமரிப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் மாட்டை ஓட்டிட்டு போகும்போதே கன்றுக்குட்டி புல்லு திங்க ஆரம்பிச்சோன்னு அதையும் ஓட்டிட்டு போவாங்க. அவைகள் அந்த சின்ன சின்ன பொருட்களை அது கிடைக்கிறதெல்லாம் தாய் கூடவே போய் சாப்பிட்டு 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 வந்துடும். அப்போ வம்சாவளியும் ஒரு காரணம், அதுக்கு அளிக்கப்பட வேண்டிய உணவினுடைய அளவு மற்றும் தரம் ஒரு காரணம். இது இருந்ததானால் சரியான ஒரு நிறைய பேர் கேட்பாங்க, அப்போ எப்ப வந்து நம்ம கிரேரிகளை சினை பருவத்திற்கான நிலையை எய்துவிட்டது, எப்போ கருவூட்டல் செய்யலான்னு கேட்கிற அந்த கேள்விக்கான பதில் என்பது, இந்த தரம் அதாவது நலமான ஒரு அமைப்பு இருக்குது கண்ணுக்குட்டி நல்ல தரமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அந்த கிடேரி வந்து நல்ல தரமா இருக்குதுன்னா பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது, எலும்பு தெரியல, தோல் மினுமினுப்பா இருக்குது, நல்ல சுறுசுறுப்பா இருக்குது, அங்கே எங்கேயும் நல்லா திரும்பி பார்க்குது, சாணம் சரியாக போடுகிறது, நீர் அந்த வேளா வேளைக்கு அது வந்து சாப்பிட்ற உணவுலேருந்து எல்லாம் சரியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அடுத்தது பல்லு போட்டுருச்சா,
ரெண்டு இதை கடை சேர்ந்துருச்சா, 1.5 லேருந்து 2 வயசா, 2.5 லேருந்து 3 வயசா, இது எல்லாத்தையும் நம்ம கணக்கு பார்த்துக்கிட்டே வர்றப்போ ஒரு அடிப்படையான இன்னொரு முக்கியமான விஷயம், கலப்பின மாடுகளாக இருந்தால் ஒரு 180 லேருந்து 200 கிலோ எடை இருக்குமா என்ற ஒரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. என்னங்க அது எடை அப்படின்றால், இந்த கிடேரியானது கருவுற்று செய்யப்பட்டு ஒரு 3 மாத அளவில் சினைப்பருவம் எய்த பிறகு அதனுடைய வளர்ச்சிக்கான அந்த பிசிக்கல் மெச்சூரிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை எய்து விட்டதா, அதுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கற அளவுக்கு உடம்பு, ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா உயிரினங்களிலும் தன்னுடைய சந்ததிக்கு, அது கருப்பையில் இருந்தாலும் சரி முட்டைக்குள்ள வர்றதா இருந்தாலும் சரி, கோழி குஞ்சு பொரிப்பது போல, அது வந்து கிளடாய்க் என்வரன்மெண்ட் சொல்லுவாங்க. இது வந்து பாலூட்டிகள் மெமேலியன், இது வந்து குட்டி போட்டு பால் கொடுக்கிறது, அது வந்து முட்டையா விடும் பொழுதே அந்த குஞ்சுகளுக்கு தேவையான சத்துக்களை மஞ்சள் கருவுல வச்சு கொடுத்துருது. அப்போ தன்னுடைய சந்ததிக்கான பொருளை உற்பத்தி பண்ணணும்னா தன் நிலை வந்து நல்ல ஆரோக்கியமா இருந்தாதான் தன்னுகிட்ட இருக்கிற அந்த ரிசர்வ வந்து கன்றுகளுக்கோ இல்ல குஞ்சுகளுக்கோ அது வந்து கடத்த முடியும், டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்போ அந்த கன்று நல்ல எடையோட இருக்கணும், பார்ப்பதற்கு நன்கு பளபளபளன்னு இருக்கணும், அந்த எலும்புகள் எதுவும் தெரியக்கூடாது. அந்த இது பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வாலுக்கு மேல இருக்க பகுதி சில நேரம் அப்படியே உள்ள ஒடுங்கி இருக்கும், அந்த ஃபேட் பேட் மாதிரி, அதெல்லாம் வந்து நீங்க பார்க்கும் பொழுது ஒரு ஒரு ட்ரையாங்குலர் ஷேப் ஒன்று சொல்லுவாங்க, அந்த அமைப்பு பின்னணியிலிருந்து பார்ப்பது, இது எல்லாத்தையும் நீங்க வந்து ஒரு அனுபவத்துல கொஞ்ச நாள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, அதாவது நல்ல வளர்ந்த கன்றுகளையும் சரியாக வளர்க்கப்படாத கன்றுகளையும் மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டு இருந்தோம், பார்த்த உடனே இது வந்து இது நன்கு வளர்க்கப்பட்டிருக்கிறது, இது எந்த நோய் நொடி இல்லாமல் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கோமாரி நோயினால் பாதிக்கப்பட்ட கன்றுகள், இது வந்து வளர்ச்சி குறைவா இருக்குங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வேற ஏதாவது நோய், இப்ப பாத்தீங்கன்னா பெரியம்மை வருது, பெரியம்மை வந்து கன்றுகள் பெரிய அளவுல பாதிக்கப்படுது, மூச்சு குடல்ல கட்டி வருது, உணவு குடல்ல கட்டி வருது, உடம்பு பூரா கட்டி வருது, காலையெல்லாம் வீங்கிடுது, சரியான முறையில் மருத்துவம் உடனே செய்யாத நேரத்திலும் தேவையில்லாமல் ஊசி மருந்துகளை நிறைய போடுறதுனாலையும் வருதுங்கிறத நாங்க ரொம்ப ஆணித்தரமாக இந்த ஒரு 6 மாத காலத்துல உறுதியா நாங்கள் அதை வந்து பல பண்ணையாளர்கள் கூட தொடர்ந்து நாங்க வந்து ஒருங்கிணைந்து இந்த மருத்துவத்தை செய்யறதுனால சரியான ஒரு மருத்துவம், ஏன்னா நச்சுயிரி நோய் பாக்ஸுக்கு மருந்து இல்லைங்கிறது இன்னைக்கு இந்த கோவிட் காலத்துல ரொம்ப தெளிவா எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி வந்து படித்தவர்களுக்கும் கொஞ்சம் மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் தெரியும், தெர் இஸ் நோ ட்ரீட்மெண்ட் ஃபார் வைரஸ் டிசீஸ், அது வந்து இப்போ தாவர இனங்களாக இருந்தாலும் சரி விலங்கினங்களாக இருந்தாலும் இது எல்லாருக்கும் அந்த துறையில் இருக்கணும் தான் தெரியும். இப்போ எல்லாருக்குமே வந்து தெரிய வேண்டிய கட்டாயம் பொது வெளியில் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து உடல் நலத்தை ஆதரவாக கொண்டு செல்வது ஒன்றுதான் ஒரே வழி என்பதை உலகெங்கிலும் ஏற்றுக்கொண்டு உள்ளார்கள். இப்போ அது ஏற்கனவே உள்ள விஷயம் தான், ஒன்றும் புதுசு கிடையாது, ஆனால் இன்னும் கொஞ்சம் தெளிவாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அதுக்கான ஒரு ஆன்டிபயாட்டிக் மருந்தையும் ஒரு அதுக்கான வரியும் போடுறப்ப, இந்த அதுவும் வந்து அனுபவம் இல்லாதவர்கள், தகுதியற்றவர்கள், அது அதாவது கால்நடை மருத்துவம் படிக்காதவர்கள் எல்லாரும் வந்து நல்ல எண்ணத்துல தான் செய்யறாங்க போல இருக்கு, ஆனா அதுக்கான அது தவறு, அது அவர்கள் படிக்காத ஒரு அவங்களுக்கு தெரியாத செய்தி, அவர்கள் அதுக்குன்னு எந்த ஒரு பயிற்சியும் பெறவில்லை. அவர்கள் எல்லோரும் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஊசி போட்டு அது மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கன்று திடேரியாக வரும் பொழுது நாளாகும், அப்படியே வளர்ந்து ஓரளவுக்கு பாக்குறதுக்கு சுமாரா இருந்தா கூட கருப்பை பையை பாக்குற அன்னைக்கு குச்சி மாதிரி இருக்குமா, ஏன்னா உடல் வளர்ச்சி நன்றாக இருந்தால் மட்டுமே அதுக்கப்புறம் அது வந்து கரு தங்கி அந்த குட்டி கன்று குட்டியினை தாங்கி வளரக்கூடிய அல்லது வளர்ப்பதற்கான ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை அது எய்துகிறது. இப்போ வந்து மருத்துவத்தை பத்தி நம்ம எப்பொழுதுமே சொல்றது வழக்கம், இதுல வெறும் தீவனத்தை பத்தி சொல்றது இல்லை. ஒண்ணு வந்து என்னன்னா 3 மாத கன்றிலிருந்து சோற்றுக்கற்றாழை 3 அங்குலத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா 5 அங்குலம் 6 அங்குலம்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் வெறும் சோற்றுக்கற்றாழை மட்டுமே முள்ள சீவிட்டு உப்பு வெள்ளத்தை வச்சு கொடுக்கலாம். ஒரு கை வந்து நிலவேம்பு வந்து
ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை அரைச்சி உள்ள கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பொருட்கள் வந்து வாழைத்தண்டு, இஞ்சி, சீரகம், கடுகு நிறைய இருக்கு. சாதாரணமா நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடியது இது ரெண்டையும் வச்சிருந்தீங்கன்னா, இதை அரைத்து 2 மாதத்துக்கு ஒரு முறை நிலவேம்போ, மாதம் ஒரு முறை சோற்று கற்றாழையும் கொடுத்தீங்கன்னா, 1 வயசுக்கு மேல கண்ணுக்கெல்லாம் ஒரு முழு மடல் சோற்று கற்றாழை கொடுக்கலாம். 2 கைப்பிடி நிலவேம்பு, நிலவேம்பு இலைகளை அப்படியே அரைச்சு நார் சர்க்கரை இழப்பை செஞ்சு கொடுக்கலாம். இப்ப இதை மாதிரி நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கப்ப குடற்புழு நீக்க செய்ய வேண்டிய வேறு எந்த பொருளும் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் அது ஒரு நிலைக்கு வந்துடும். அதுக்கப்புறமா உணவு, அதில் அடர், உலர் மற்றும் பசுந்தீவனங்களை சரியாக கொடுத்து இதை நீங்க வந்து மானிட்டர் பண்ணணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் வந்து அடுத்த காணொலியில உங்களுக்கு ஒரு அந்த இதோட வந்து சொல்லலாம். அதாவது மார்பு அளவையும் கழுத்திலிருந்து தொடை எலும்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அளவை வைத்துக்கொண்டு நம்ம ஒரு தோராயமா எவ்வளவு எடை இருக்குங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அது வந்து அந்த பருவ நிலைக்கு போகும்போது இந்த இலையிலேருந்து நீங்க வந்து எப்படி வந்து மாடு பருவம் எய்தினாலும் அது சரியான முறையில் குழாய் அல்லது வழு அடிக்கிறதா, அதுக்குரிய அந்த பிசிக்கல் மெச்சூரிட்டி, அது வந்து தேவையான அளவு வளர்ச்சி அடைந்து விட்டதா, ஒரு கன்றினை உருவாக்கி உள்ளே வைத்துக் கொள்வதற்கு, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒன்று சரியான தரமான தீவனங்கள், அதாவது உலர், அடர் மற்றும் பசுந்தீவனங்கள், குடற்புழு நீக்கம் வந்து இயற்கையான முறையில் நம்ம செய்யறது, கண்காணிப்பு மற்றும் பராமரிப்பு, அன்றன்றைக்கு காலையில தேய்ச்சி தேய்ச்சி விடுறது, தேய்ச்சி விடுறது, ஒரு வைக்கோல் அல்லது புல்லை நினைச்சு தேய்ச்சி தேய்ச்சி விடுறது. இந்த மாதிரி மேய்ப்பு பாதையை தேய்ப்பு பாதையை நம்ம கன்றுகளை வளர்க்கும் பொழுது ஒரு நல்ல கிடேரி உருவாகுவதற்கு, இளம் கன்றிலிருந்து நம்முடைய பராமரிப்பு விஷயங்களை நாம் தினசரி கவனித்து செய்ய வேண்டும் என்று கூறி, இன்றைய நிகழ்ச்சியில் இந்த கன்று வளர்ப்பு என்பது பல நிலைகளை நீங்கள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சார், நன்றி சார். கேள்வி சார், ஒரு இருந்தா இருக்கா? கேள்விகள் இருக்குங்க சார். சொல்லுங்க. முதல் கேள்விங்க சார், இப்போ 1.5 வருஷம் ஜெர்சி கன்று வந்து அதோட வளர்ச்சிக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஃபீடு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டுக்காங்க சார். அதான் நம்ம கூடிய ஸ்பெஷல் வரைக்கும் ஃபீடு, இன்னைக்கு இன்னைக்கு அதை பேசும்போது அது பல பல விஷயங்கள் அவங்க உணர்ந்திருப்பாங்க. ஒன்னு ரைட், ஒன்ற இது வந்து அது ஒரு கேள்வி. அப்புறம் சொல்லுங்க. அதாவது சார், கிடேரி கன்று வந்து 2 வருஷம் 4 மாசம் ஆகுதுங்க சார். 21 நாளுக்கு ஒரு முறை வந்து வலுவை தவிர அனைத்து அறிகுறிகளையும் நன்றாக காட்டுகிறது. வலு அடிக்கலன்றாருங்க சார். 24 மாதம். சரி, 2 வருஷம் 4 மாதங்க சார். அதாவது 2 இயர்ஸ் 4 மந்த்ஸ் ஆகுது. அப்ப 28 மாதம் ஆச்சு. இருபத்தி ஆமாம் எட்டு சார். மாதம் என்ன மற்றபடி ரகம் வந்து அந்த கிடைக்கிறேன்? காங்கேயம் சார், காங்கேயம் கிடாரி. ஓ, காங்கேயம். ரைட், அதுதான் கேட்டேன் நான், என்னென்ன காங்கேயம். ஆனா வந்து வலுவடிக்கல அப்படின்ற மாதிரி அந்த டிஸ்சார்ஜ் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க சரி சார். சரி சரிங்க சரிங்க. அதுதாங்க சார், அதாவது வலும்பு அடிக்கிறது எவ்வளவு முக்கியம், இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறது கேட்கறாங்க சரி. சார். அதாவது இப்போ முதல்ல வந்து 1.5 வயது கிடேரிக்கு வந்து உணவுன்னு சொல்லும்போது, நான் முதலே சொன்னது போல ஒரு நாள் தீம்பாலிலிருந்து இது தொடங்குகிறது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிலையிலும் நம்ம வந்து அடர், பசும் மற்றும் உலர் தீவனங்களை முறையா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து அதனுடைய வளர்ச்சியை ஒவ்வொரு நிலையிலும் கண்காணித்து அதற்கான குடற்புழு நீக்கம் செய்து உடம்ப நல்லா தேய்ச்சி விட்டு வேற எதுவும் குறைபாடுகள் இருக்கா? நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மையை பத்தி ஒரு வாரம் நான் பார்க்கல சார்ன்றாங்க. ஏன்னா அந்த கருப்பா இருக்க சில மாடுகள்ல வந்து அந்த புடைப்பு தெரியல. அப்ப நீங்க வந்து மாட்டை வந்து பார்க்கவே இல்லை, அது கை வச்சு அந்த அப்படி ஒரு அப்பப்ப நம்ம வந்து அதை கவனிக்கணும். அந்த கட்டத்தில் இருக்க மாட்டை மேய்ச்சலுக்கு போனா கூட காலையிலோ மாலையிலோ இல்ல வாரத்துல 2 நாள் அது வந்து நம்ம அதுக்கான நேரத்தை செலவழிச்சோம்னா அதை கண்டுபிடிக்கலாம். மற்றபடி உணவு என்பது இந்த உணவுகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து கொடுக்கணும். அடர்த்தீவனம் நிறைய பேர் கொடுக்கறதே இல்லை, அது பரவாயில்ல. அப்ப உங்களுக்கு பசுந்தீவனம் இருக்கணும். பசுந்தீவனம் இருந்துச்சுன்னா அடர்த்தீவனம் தேவையில்லை. வெறும் வைக்கோல் போட்டு வளரும் போது சத்து பொருட்கள், அதுக்கு தேவையான புரதம் மற்றும் எரிசக்தி கிடைப்பதில்லை. இதை நல்லா மனசுல வச்சுக்கணும், அதுதான் பிரச்சனை அதுல. ஏன்னா புரதமும் வேணும், மாவுச்சத்து பொருளான எரிசக்தியும் வேணும். அது ரெண்டும் இல்லாதப்ப இல்லைன்னா வெறும் சோள மாவு போடுவாங்க. அந்த சோள மாடு வந்து சோள மாவு, அரிசி, பூரண மாவு, கம்பு மாவு எல்லாம் வந்து எரிசக்தியை கொடுக்குது இல்லைன்னு சொல்லலை. ஆனா புரதமான பருத்தி கொட்டை புண்ணாக்கு இருக்குதான். இந்த சரிவிகித தீவனத்துல நம்ம அதை சொல்லியிருக்கோம், அதை அவங்க கவனிச்சு பார்த்துட்டு அதை கொடுத்தாங்கன்னா சரியா வந்துடும். அடுத்தது ஒரு கிடேரி 28 மாதம்
ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. காங்கேயம் வந்து பொதுவா மேய்ச்சல்ல குரங்காடு இந்த மாதிரி சூழல்ல ஒரு குறைவான மேய்ச்சல் சூழ்நிலைகள்ல இருக்கக்கூடிய மாடுகள் அந்த காங்கேயம் இனங்கள் வந்து கொஞ்சம் காலம் கடந்து பருவம் வருவது இயற்கை. எந்த சூழல்ல இவங்க எப்படி அந்த நான் சொன்னது போல கன்றுல வந்து சில பேர் பால் வந்து கண்ணுக்குட்டிக்கு மட்டும்தான் கொடுத்துருவாங்க, அவை வந்து கொஞ்சம் சீக்கிரமா வளர்ந்துரும். கூடுதலான உணவு அதாவது அடர் தீவனம் கொடுக்கப்படுகின்ற காங்கேயம் மாடுகள் கூட சீக்கிரம் பருவத்தை அடையக்கூடிய ஓரளவுக்கு ஒரு அதனுடைய சாதாரணமா அது வந்து அந்த சூழல்ல வந்து 3 வருஷம் ஆனாதான் வரும்னா 2.5 வயசுல வரும். இப்ப அவங்க சொல்றது கிட்டத்தட்ட 2.5 வயசு தான். அதனால கத்துது ஆனா வலுவடிக்கலைன்னா உள்ள வந்து கர்ப்பப்பை வளர்ச்சி அடைந்து அதனுடைய அந்த ஈஸ்ட்ரஜன் சுரந்து திரவங்கள் நல்ல உருவானாதான் வெளியில வரும். அது அடிச்சாதான் ஏன்னா அவன் கையை போட்டு பார்க்கும்போது டோன்ல இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த கர்ப்பப்பை வந்து நல்ல ஒரு துடிப்பா இருக்குது, அதை பிடிச்ச உடனே அந்த வாயில இருந்து நிறைய வழு வந்து வரணும். அப்பதான் வந்து அது வந்து ஒரு அடையாளம். அது நிறைய மாற்றங்கள் என்ன ஹார்மோன் சொல்லக்கூடிய சுரப்புகளினுடைய மாற்றங்கள் முழுவதும் இருந்ததுன்னா அந்த நீர் வரும். அப்ப இன்னும் கொஞ்ச காலம் அவங்க வந்து காத்திருக்கலாம், இல்ல அதுக்கு வந்து அவர்கள் அந்த கொண்டக்கல்ல அகத்திக்கீரை முருங்கைக்கீரை கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் கொடுத்து இன்னும் அடர்த்தீவனை வந்து ஒரு 1.5 கிலோ வச்சு தினம் தண்ணியில ஊற வச்சு அது மாதிரி செஞ்சு அந்த மாட்டை இன்னும் முழுமையா பருவ நிலையை நன்கு எய்தி கருவூட்டல் செய்வதற்கு தகுதியானதை மாற்றிக்கொள்ளலாம். நன்றி சார், தேங்க்யூ சோ மச் சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நன்றி, வணக்கம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நமது அடுத்த காணொலியில் அடுத்த வாரம் சந்திப்போம். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் உங்களுடைய கேள்விகள் ஏதேனும் இருந்தால் யூர்ஃபார்ம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒருமை நன்றி, வணக்கம். கால்நடைகளுக்கு தேவையான மருத்துவம் மற்றும் பராமரிப்பு ஆலோசனைகளுக்கு 6383717150 என்கிற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி.